வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்ஃபோசிஸ் உடைய ஜாப் போர்ட்டல்ல தான் இருக்கோம். ஸோ இந்த ஒரு ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப வாண்டடா இப்ப இருக்கக்கூடிய ஒரு வேலை தான் அது. இதுல ரொம்ப ப்ரிஃபரபிள் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்கலாம், வே இல்லை அப்படின்னா ஆஃபீஸ்ல போய் ஒர்க் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த ஒரு ஜாபை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க, மெயினாக இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க 0 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் நீங்க ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏர்லியரா இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இது ஓகே தான், நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் இவங்க கிளியர் கட்டாக இங்க மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்க, பிளஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 0 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் டைட்டில் அப்படின்னு சொல்லணும்னா என்ன போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்றது தான் இங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கு தான் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன, என்னென்ன வேலைகள் நீங்க அங்க செய்ய போகணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட் டிரான்சாக்ஷன் ஆஸ் பர் பிரிஸ்கிரைப் கைட்லைன்ஸ் அண்ட் டைம் லைன்ஸ் அண்ட் ஃபாலோ ஆல் ப்ரீ டிஃபைன்ட் ப்ரொசீஜர்ஸ் வித் சப்ஜெக்டிவ் டு மீட் SLA டார்கெட் அண்ட் டு என்ஷுர் தட் த பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ் ஆர் மெட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் வித் கைட்லைன்ஸ் பாலிசிஸ் அண்ட் நார்ம்ஸ் ஆஃப் இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்கோ, டைம் லைன் இருக்கோ, அதெல்லாமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். இன்ஃபோசிஸ்க்குன்னு ஒரு நார்ம்ஸ் இருக்கு, பாலிசிஸ் இருக்கு, கைட்லைன்ஸ் இருக்கு. ஸோ அந்த கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி SLA டார்கெட்டையும் நீங்க வந்து மீட் பண்ணி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டரை நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் லைன், இங்கே எஜுகேஷனல் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு கிராஜுவேட்டா இருந்தா போதும், உங்க கையில ஒரு டிகிரி இருந்தா போதும், நீங்க வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி வேணும் இல்லை வந்து எனக்கு இன்ஜினியரிங் டிகிரி தான் வேணும் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டிகிரி எல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் நீங்க ஒரு கிராஜுவேட்டா இருந்தா போதும் அப்படின்றதுல மட்டும் அவங்க கிளியர் கட்டா இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சர்வீஸ் லைன் அப்படின்றது BPO சர்வீஸ், BPO செக்டர்ல தான் நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்றது அவங்க கிளியர் கட்டா கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஒரு லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லீவ் பண்றேன், டெஃபினட்டா அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் கிளிக் பண்ணி ஃபர்தர் இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரிஃபர்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லி அவங்க எதுவுமே பெருசா எல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணலங்க ஸ்கில்ஸ் எல்லாம். லொகேஷன் ஆஃப் போஸ்டிங் அப்படின்றது, லொகேஷன் வந்து போஸ்டிங் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இங்க கிளிக் பண்ணோமா அப்ளைன்னு இருக்கா, இங்க அப்ளைன்ற போறதுல என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன அப்படின்றது கேக்குறாங்க, உங்க பேரு என்ன அப்படின்றது கேக்குறாங்க, அப்புறம் இமெயில் ஐடி என்ன அப்படின்றது கேக்குறாங்க, அப்புறம் மொபைல் நம்பர் என்ன அப்படின்றது கேக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சும்மா ஒரு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துட்டுதான் பார்ப்போமே என்ன ஆகுது அப்படின்றது உங்க கண் முன்னாடி நான் ரிஜிஸ்டர் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸ்கில்ஸ் வந்து நீங்க MS ஆஃபீஸோ இல்ல போட்டோஷாப்போ ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும் இல்லையா, சோ அந்த மாதிரி எதுவும் இருந்தா கொடுங்க. ஓகேயா, இப்போ சப்மிட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஐ அக்னாலேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க. அட்லீஸ்ட் ஒன் ஸ்கில் அது என்டர் பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. ஓகே, குட் கம்யூனிகேஷன் வேணா கொடுப்போமா, குட் கம்யூனிகேஷன் திருப்பியுமே அதில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கு. நான் கண்டென்ட் சென்டர் இல்லை, நான் காண்டாக்ட் சென்டராக இருக்கலாம், இல்லை கண்டென்ட் க்ரியேஷனாக இருக்கலாம், கண்டென்ட் க்ரியேஷன் நான் கொடுத்துட்றேன். இப்போ சப்மிட்டன் கொடுத்துட்றேன், சப்மிட்டன் கொடுத்த உடனே இது என்னென்ன கேட்குது அப்படின்றது மட்டும் பாருங்கள். என்ன கேட்குறாங்க அப்படின்னா பர்பஸ் என்ன, டேட்டா ரெசிபியன்ட் என்ன, செக்யூரிட்டி மெஷர்ஸ் என்ன, இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு என்ன நம்மளோட டீட்டெயில்ஸ் என்ன தான் கேட்குறாங்க. அக்செப்ட் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா ஃபர்தராக என்ன ஆகுதுன்றது பார்ப்போம். லோட் ஆகுது, இந்த மாதிரி ஒரு பேஜ் திருப்பி ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஒரு பேஜ் வந்து இன்ஃபோசிஸ் BPM லிமிடெட், இங்க அந்த லொகேஷன் வந்து பெங்களூருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றது உங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. ப்ரிஃபர்ட் இன்டர்வியூ சிட்டி அப்படின்றது உங்களோட சிட்டி, நீங்க எங்க இன்டர்வியூ நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஒரு சிட்டியை நீங்க இங்க கொடுங்க. இல்லை கரண்டா நீங்க எம்ப்ளாயராக இருக்கீங்க, அதாவது எதாவது ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்க இந்த இடத்துல கொடுங்க. இல்லை நான் வேலை பார்க்கலப்ப, நான் சும்மா தான் இருக்கேன், நான் ப்ரீவியஸா முன்னாடி தான்
வேலை பார்த்தேன் அப்படின்னா அந்த ஒரு லொகேஷன் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனி ஆர்கனைசேஷனோடைய பேரை இங்கே கொடுங்க. இங்கே எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கேட்குறாங்க இல்லையா, இதில் 0 இயர்ஸோ இல்லை 1 இயரோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கோ இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்கு, செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கில்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட், நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்கில் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா கண்டென்ட் கிரியேஷன், அது போக வேற ஏதாவது ஸ்கில் இருந்ததுன்னா அந்த ஸ்கில்லையும் நம்ம இங்கே கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் இருக்கு, ரெசியூமே உங்களோட ரெசியூம் நீங்கள் டைப் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க இல்லையா, ஸோ உங்களோட ரெசியூமே இங்கே வந்து அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்களா, நீங்கள் ஏற்கனவே IUNX இன்ஃபோஷியன் அப்படின்னு கேட்குறாங்க, நீங்கள் ஏற்கனவே இன்ஃபோசிஸ் ஒர்க் பண்ணியிருந்துருக்கீங்களா அப்படின்றது கேட்குறாங்க. ஆமானா ஆமான்னு செலக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா இல்லைன்னு செலக்ட் பண்ணிட்டு அப்ளை அப்படின்றத கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கு, நீங்கள் ப்ராசஸ் வந்து அப்ளை பண்ணி நிச்சயமா பாருங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே வந்து உங்களோட அப்ளிகேஷன் எங்கே இருக்கு மேலே அப்படின்றது நம்ம இங்கே பார்த்துருக்கலாம். நம்ம இங்கே எங்கேயும் அப்ளை பண்ணல இல்லையா, அதனால இந்த டேப் வந்து நமக்கு எம்டியாக தான் இருக்கு. இது இது சேவ்டு ஜாப் அப்படின்ற மாதிரியும் இருக்கு, நான் ஏதாவது ஒரு மொமெண்ட் எனக்கு இந்த வேலையை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். இல்லை ப்ரொஃபைல்னா நான் இனிஷியலாக லாகின் பண்ணுறப்போ உங்களுக்காகன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் ஒரு ஒரு ப்ரொஃபைல் மாதிரி நான் இங்கே கிரியேட் பண்ணியிருந்தேன் இன்ஃபோசிஸில். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் என்ன ப்ரொஃபைல் அப்படின்னா நேம் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது, மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதே இது வேணும் அன்ஸ்கிரைப் பண்ணும், வாட்ஸ்அப் கம்யூனிகேஷனுக்கு ஃபர்தராக வேணாம் அப்படின்னு சொல்லுவேன்லான்னு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ரெசியூமே அப்ளை பண்ணுங்கள், சிட்டிசன்ஷிப்பு, பாஸ்போர்ட் எதுவும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்றது கொடுங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே எதாவது மென்ஷன் ஆயிருந்தது இங்கே மென்ஷன் பண்ணுங்கள், கேப் எதுவும் இருக்கா, காம்பன்சேஷன் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா இங்கே வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக ஒரு ப்ரொஃபைல் கிரியேஷன் தான். ஸோ இந்த ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபோசிஸில் எந்த ஒரு வேகன்சி இருந்தாலுமே டக்குன்னு வந்து உங்களுக்கு தெரிய வந்துடும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இது வந்து ஒரு ப்ரெஷருக்குரிய ஜாப் தான் இது, இது ஸ்பெசிஃபிக்காக டிகிரி அவங்க எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ப்ளஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணாலும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனாக கூட எடுத்துக்கலாம். லொக்கேஷன் பெங்களூரா வேணும்னா பெங்களூர் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சென்னை இல்லை வேற எங்கே லொக்கேஷன் வேணும்னாலும். ஸோ லொக்கேஷனுடைய அந்த ஒரு டிஸ்ட்ராக்டும் இல்லை. ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஜாப் ப்ரொஃபைல் இது, இதை வந்து அப்ளை பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை இன்ஷால்லா மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.